வெல்கம் டு மை சேனல் விஷ்மிதா என்டர்பிரைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசிஎஸோட இன்ஃப்ராமைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு 7 lakhs ஆஃப் பேக்கேஜில் டிசிஎஸில் வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆக்சுவலி டிசிஎஸ் இன்ஃப்ராமைண்டில் வந்து ஆல்ரெடி 3 sessions வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கண்டக்ட் பண்ண போகிறது session 4. இது அனௌன்ஸ் பண்ண டேட் பார்த்தீங்க அப்படின்னா October 19, 2020 தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் எது அப்படின்னா December 15, 2020. அண்ட் இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிடெக், பிஇ, எம்டெக், எம்இ முடித்த எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த டிசிப்ளின்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எந்தெந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம்னா 2021, 2022 and 2023 கரண்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் அதர் பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்சிஏ, பிசிஏ இந்த கேட்டகரைஸ் பீப்புளும் அப்ளை பண்ணலாம். பட் இந்த கேட்டகரைஸ் பீப்புளில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்த பீப்புள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கு வந்து 2021 and 2022 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ கரண்ட் இயர் பாஸ்ட் அவுட் அதாவது 2023 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போயிட்டு டிசிஎஸ் இன்ஃப்ராமைண்ட்னு போட்டு நீங்கள் அதிலேயே அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து December 15 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் December 16 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேசிக் கைட்லைன். அண்ட் இந்த கான்டெஸ்ட்டில் வந்து 3 rounds இருக்குது. அதில் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஆன்லைன் குவிஸ். அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் குவிஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 18th December 2020. அண்ட் இது பியூர்லி ஆஃப் ஆன்லைனில் தான் நடக்குது. ஒரே நாளில் வந்து அந்த ஆன்லைன் குவிஸ் அப்படிங்கிற அந்த கான்டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. இந்த ஆன்லைன் குவிஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அண்ட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா ஆஃப் ஐடியிலேருந்து தான் இருக்கும். இதுக்குன்னு சொல்லி எந்த நெகட்டிவ் மார்க்ஸும் வைக்கல. அண்ட் இதில் இருக்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட்குள்ளே நீங்கள் வந்து அதை முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த குவிஸில் வந்து 3 levels இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 30 questions வந்து level 1 அண்ட் 20 questions வந்து level 2 இருக்கும். அண்ட் 10 questions வந்து level 3 இருக்கும். ஃபஸ்ட் level 1 இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஒரு கொஸ்டின்ஸுக்குமே 2 marks கொடுக்குறாங்க. அண்ட் level 2 இருக்கக்கூடிய அந்த 20 questionsக்கு 5 marks அண்ட் level 3 இருக்கக்கூடிய அந்த 10 questionsக்கு 10 marks வந்து வச்சுருக்காங்க. அண்ட் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா செகண்ட் லெவல் வந்து ப்ரோட்டோடைப் சப்மிஷன் அண்ட் வீடியோ ப்ரெசன்டேஷன். இதனோட ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24th December அண்ட் எண்டு டேட் வந்து இதனோட எண்டு டேட் பார்த்தோம் அப்படின்னா 1st February 2021. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 39 days ஆஃப் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோடைப் சப்மிஷன் அண்ட் வீடியோ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க மட்டும்தான் அந்த செகண்ட் லெவல் அட்டன் பண்ண முடியும். இந்த ப்ரோட்டோடைப் சப்மிஷனில் வந்து ஃபோர் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சொல்யூஷன் வந்து ஒரு நமக்கு வந்து கைடன்ஸ்க்காகவும் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஒரு PDF-ல வந்து ஒரு 500 words மட்டும் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வந்து நம்ம டைப் பண்ணி ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து யூடியூப்பில் அன்லிஸ்டட்னு சொல்லி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணணும். அந்த வீடியோவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வீடியோவில் வந்து என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் கவர் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம், ஹை லெவல் ஆர்கிடெக்ட் என்னது, அண்ட் அந்த சொல்யூஷனை அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் அதனோட ஃப்ளோ சார்ட், அதுக்கப்புறம் கிட்ஹப்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து ஒர்க் பண்ணி அதனோட அந்த கிட்ஹப்ங்கிற அந்த கோட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோவாக 15-30 minutes மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து யூடியூப்பில் அன்
அன்லிஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனில் வந்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். இதுக்கு தேவையான வெபினார்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எவாலுவேஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க்கிங் மாடல், அப்புறம் நம்ம என்ன அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த பிஸ்னஸ் கேஸ், ஆட்டோமேஷன் ஆஃப் பிஸ்னஸ் கேஸ், இதெல்லாத்தையும் நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட எவாலுவேஷன்ஸ் வந்து இருக்கும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கத்தான் அண்ட் கிராண்ட் ஃபினாலி. இது வந்து 22nd February 2021 to 26th February 2021 நடக்கும். இதில் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் முடித்தவங்களில் டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த தேர்ட் ரவுண்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க, அலோ பண்ணுறாங்க ஹேக்கத்தான் அண்ட் கிராண்ட் ஃபினாலிக்கு. இந்த ஃபைனல் ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் தான் இந்த ஃபைனல் ரவுண்டில் இருக்கும். இந்த ஃபைனல் ரவுண்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான், டைரக்ட் இன்டர்வியூ. அந்த ஃபைனல் ரவுண்ட் வந்து நம்ம டைரெக்டாக டிசிஎஸ் ஆஃபீஸ், நியர்பை இருக்கக்கூடிய டிசிஎஸ் ஆஃபீஸில் தான் போய் அட்டன் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம வந்து விதின் தி ஸ்டேட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும், அதாவது ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த டிசிஎஸ் இன்ஃபார்மைண்ட் அப்படிங்கிற இந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.